வணக்கம், நான் ஆஜய் சந்தோஷம், ஹனு ரெடி ரியாலிட்டி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இண்டிபெண்டன்ட் ஹவுஸ், ஹோம் டூர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ். வாங்க பார்க்கலாம். நமக்கு இந்த ஹவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்கிங்கோடு அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து 30 அடி ரோடில் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மொத்தம் 4 பெட்ரூமோடு இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு யூட்டிலிட்டி ஏரியா, இல்லை நீங்கள் கார்டனிங் பண்ணுனா பண்ணிக்கலாம். நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹவுஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரை கிரவுண்ட் லேண்டு, 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. பாருங்க, ஸ்பேஷியஸான ஹால் ஏரியா. இப்போ டைனிங் வந்து இங்கே டைனிங் ஏரியா யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்போசிட்ல நமக்கு கிச்சனும் இருக்குது. பாருங்க, நல்ல வெளிச்சமான வீடு. இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு கிளைமேட் இதுவாக இருக்கிறதுனால வெளிச்சம் கம்மியாக தெரியுது, பட் நல்ல விண்டோஸ்லாம் வச்சிருந்தாலும் நல்ல வெளிச்சமாகவும் இருக்கும், காற்றோட்டமாகவும் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். கிச்சனில் உங்களுக்கு வந்து லாஃப்ட்டு, வார்ட்ரூம் ஏரியா கொடுத்துருக்காங்க, ஷெல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செட்பேக்கு, ஒரு 1.5 அடிக்கு செட்பேக் இருக்குது. சும்மா நல்லா காற்றோட்டம், காற்று வசதி, வெளிச்சத்துக்காக அதை கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே லாஃப்ட்டும் இருக்குது. இங்கேயே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஈஸ்ட் ஃபேசிங்கில் ஒரு பூஜா ரூம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, நல்ல சின்ன அடக்கமான ஒரு பூஜா ரூம். ஸோ இந்த பிளாட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங், டோருமே ஈஸ்ட் ஃபேசிங். ஸோ வாஸ்து பிரகாரம் நல்லாயிருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது மாஸ்டர் பெட்ரூம், கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிற பெட்ரூம். இங்கேயுமே உங்களுக்கு இந்த சைடில் வார்ட்ரோப் இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாக் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட்டோடு வரும். ஸோ கீழே ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டு, கிச்சன், ஸ்பேஷியஸான ஹால், டைனிங் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து டூப்ளெக்ஸ் மாடல் ஹவுஸு. ஸோ மேலே வந்து என்ன ப்ளஸ்னா 3 பெட்ரூம் இருக்குது, மூணுமே டாய்லெட்டோடு வருது, 2 அட்டாச்சு டாய்லெட்டு, 1 காமன் டாய்லெட். ஸோ இந்த சைடு 2 பெட்ரூம் வித் பால்கனியோட, இந்த சைடு 1 பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க, வெளிச்சமும் ஜாஸ்தியாக இருக்குது, நல்ல வெளிச்சமான ஒரு ரூம் இது. ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கிங் சைஸ் பெட்டே போடலாம், அந்தளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்குது. மேலே வார்ட்ரோப், மேலே வந்து லாஃப்ட்டு, வார்ட்ரோபு வித் அட்டாச் டாய்லெட். நெக்ஸ்ட் இங்கே ஒரு காமன் ரெஸ்ட் ரூமு, இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ரெஸ்ட் ரூமு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாடி போகிறதுக்கான வழி அப்ரோச் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பெட்ரூம் நம்பர் 2, 4 பெட்ரூமில் இது 3வது பெட்ரூம், செகண்ட் அங்கே பார்த்தோம், இது 3வது பெட்ரூம். இங்கே ஒரு பால்கனி இருக்கு. ஸோ ஸ்பேஷியஸான பால்கனி. ஸோ இந்த அடுத்த ரூம்லேயும் இந்த பால்கனி வரும். இந்த பால்கனி திறந்தோடனே எவ்வளோ வெளிச்சமாக இருக்குன்னு பாருங்க, நல்ல வெளிச்சமும் ஒரு வந்துடும், காற்றோட்டமான ஒரு இடம். நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் அண்ட் 1 பால்கனி. ஸோ இந்த பால்கனி தான் அது. ஸோ ரெண்டுத்துக்கும் தனி என்ட்ரன்ஸ் வச்சுருக்காங்க, இது சேம் தான், ஒரே பால்கனி தான். இங்கே உங்களுக்கு வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிளோட மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட்டு, 1 அட்டாச்சு டாய்லெட். ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூமு, 3 டாய்லெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்னுடைய இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இது குன்றத்தூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஜஸ்ட் 250 மீட்டர்ஸ் தான், நடந்து போகிற தூரத்தில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கடுத்தது பஸ் ஸ்டாண்ட் வந்து இங்கேருந்து கரெக்டாக 1.1 கிலோமீட்டரில் நம்ம குன்றத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணிடலாம். ஸோ 30 ஃபீட் ரோடு அப்ரோச் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து தண்ணி தேங்குற பிரச்சனை அதெல்லாம் எதுவும் இல்லை, வாட்டரும் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெல்லுமே இருக்குது. ஸோ வெல்லு, மோட்டரு, கிரவுண்ட் வாட்டரும் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ப்ரைஸிங்கும் பெஸ்ட் பார்ட் ஆஃப் த இது வந்து ப்ரைஸிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுக்கு அவங்க கேட்குறது 1.2 crore. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி நெகோஷியபிள் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. சைட் விசிட்டுக்கு என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோட இன்ஸ்டா ஹேண்டலை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.